ஹாய் எல்லாருக்கும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அத நிறைய பேர் ட்ரோல் பண்ணி எல்லா யூடியூப் சேனல்ல போட்டு 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 அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே உங்களால பாக்க முடிஞ்சதா இல்ல காது கொடுத்தாது கேட்க முடிஞ்சா அந்த அளவுக்கு மோசமா எவ்வளவு ஒரு ஆணே கூச்சப்படுற அளவுக்கு இந்த பெண் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களால பேச முடியுமா அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒரு பெண் அப்படின்றவருக்கு ஏதாவது ஒரு நடந்ததுன்னா நிறைய பேரு நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ அந்த இனம் நான் இந்த இனம்னு இல்லாம மொத்த பேருமே ஒரு பெண்ணுக்காக போராட வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெண் இந்த அளவுக்கு ஒரு நம்மள ஒரு பேட்டி எடுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கூச்சம் இல்லாம இந்த அளவுக்கு இறங்கி பேசுதுன்னா அப்ப வந்து நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே நாங்க 2K கிட்ஸ் நாங்க மாடல் நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மாடல்ன்ற பேர்ல ரொம்ப 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 கேவலமா கீழ்த்தரமா போயிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு சமூகத்துக்கு வந்து ஒரு நீங்களாம் நாட்டுக்கு வந்து என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நீங்களாம் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போறவங்களா சத்தியமா கிடையாது கிடையவே கிடையாது. நீங்க எல்லாம் நாட்டை கெடுக்க வந்த கலைகள் கலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நெல்லு வளர்ந்துருந்தா நடுவுல கலையில இருக்கு பத்தியா நீங்களாம் புடிஞ்சு எரிய போட வேண்டிய கலைகள் உங்களை மாதிரி இன்னும் ஒரு நிறைய சில பெண்கள் இருக்காங்க. அந்த வீடியோலயே இன்னும் ஒரு நிறைய பேர் பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ மாடர்ன்ற பேர்ல ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா நாங்களா குடிக்க கூடாதா நாங்களா தம்மடிச்சா தப்பா அப்படின்னு. தப்பு அப்படின்னாவே ஆண் பண்ணாலும் தப்புனா பெண் பண்ணாலும் தப்புலாம். ஆண்கள் பண்றதையே தப்பு தப்புன்னு சொல்லி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெண் அதை தப்பு பண்ணிட்டு நாங்க ஆண்களுக்கு நிகரா என்னது நாங்களும் ஆணுக்கு சமம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றது இனி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சிகரெட் எடுத்து குடிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு கேட்கறீங்களா நிறைய பேருக்கு ஒண்ணுன்னு சொல்றேன். நீங்க சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு இருக்கீங்களே ஆணுக்கும் பொண்ணுக்கும் நாங்க சமம் தான் ஆணுக்கு நிகர் நாங்க அப்படின்னு. ஆணுக்கு நிகர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருவாங்க. சின்ன வயசுல கல்யாணம் படுத்தி கொடுத்து அதை தட்டி விட்டுருவாங்க. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் சமம். பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுங்க. ஒவ்வொரு பெண்களும் படிச்சு வாழ்க்கையில போராடுங்க தனியா எந்திரிச்சு நில்லுங்க பல துறைகள்ல சாதிங்க அப்படின்னு நிறைய பேர் போராடி கிடைக்கப்பட்டதான் பெண் விடுதலை பெண் சுதந்திரம். புரியுதுங்களா? நீங்க பெண் சுதந்திரத்தை தவறா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்க ஆண்களுக்கு நிகரான பெண்கள் நாங்க சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு சிங்க பெண்கள் தான் என்னன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் மறுபடி சொல்ல வேண்டியதா இருக்குது. எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில வேலைக்கு போயிட்டு தன் குடும்ப பாரத்தை பாத்துக்கிட்டு ஆனா ஒவ்வொரு துறையிலும் போராடி ஒவ்வொரு துறையிலும் போராடி பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில போராடி வெற்றி பெற்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் உண்மையான சிங்க பெண்கள். நாகரிகம் பெண்களை அவுத்து போட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆம்பளைங்க கூட சுத்துறீங்களே நீங்களா சிங்க பெண்களா? நாட்டிக்கு அசிங்க பெண்கள். கேவலமான பெண்கள் நீங்களும் இருக்காதீங்க. உங்களால நல்ல பெண்களுக்கு தான் கெட்ட பேரு. உங்களால நல்ல பெண்கள் நிறைய பேரு கெட்ட பேர் தான் எடுக்கிறாங்க. பெண்கள் பெண்களா இருந்தீங்கன்னா உங்களை மதிப்பாங்க. நீங்க பெண்களா இருக்கு நீங்க எல்லாம் பெண்ணா இருக்க தகுதி கிடையாது தகுதியே கிடையாது அந்த அளவுக்கு கேவலமா இருக்க போய் நீ ஒரு பெண்ணா அப்படின்றது நான் சின்னப்படுறேன்.